ஆண்டிப்பட்டியில் 31 அம்ச கொள்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு டிடோஜா ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு டிடோஜா ஆசிரியர் சங்கத்தினர் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து தலைமை தாங்கினார். ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் ராஜவேல், மாநில வெளியீட்டு செயலாளர் பெரியசாமி முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அழிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் மாநில முன்னுரிமை அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், மத்திய அரசிற்கு இணையான ஊதியத்தை 2006 ஆண்டு முதல் கொண்டு வர வேண்டும், முடக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு உதயத்தை மீண்டும் வழங்க வேண்டும், ஆசிரியர்கள் கற்பித்தல் பணியை பாதுகாக்கும் EMIIS பதிவேற்ற முறையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி வட்டார அளவிலான தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் அதை சேர்ந்த ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம பார்க்கறதே அவர் வந்து மறுக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வருகிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்தை விலைவாசியை பொறுத்தவரை 24 லட்சம் என்பது என்ன? உங்களுக்கு அதை வாங்க போற வெளியில விழுந்தா அடுத்து போய் ரோட்டு போய் பிச்சு எடுக்கும். இது நமக்கு மட்டுமல்ல ஆசிரியருக்கும். வருகிறேன் தங்கமணி பொறுத்தளவில்